தங்கள் வேறுபாடுகளை புறந்தள்ளி மொழிக்காக ஒன்றிணையும் தமிழ் அரசியல் தலைவர்கள். ராஜகண்ணன், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியம், மூலமோரிடம் பிறப்பு இன்னோரிடம் வளர்ப்பு பெரிதோரிடமாக இருக்கும் ஈழத்தமிழன் வரலாற்றுக்கு இவரும் சான்றாவார். மட்டக்களப்பை பூர்வீகமாக கொண்ட குடும்பம் பிரச்சினைகள் துரத்த கொழும்புக்கு தப்பி வந்து ஈந்த மகன் சாணக்கியம். இவர் கண்டிக்கு நகர்ந்து தன் கல்வியை திருத்துவ கல்லூரியிலே பயின்றார். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் தலைவர் சீமு ராசமாணிக்கத்தின் பேரனாக இருக்கிற இவர் என்றும் தனது தாத்தாவினுடைய பேரால் இயங்குகிற ராசமாணிக்கம் நம்பிக்கை நிதியத்தின் மூலமாக பல சமூக பணிகளை நடாத்தி வருகிறார். மேற்படிப்புக்காக ஆஸ்திரேலியாவில் சதர்ன் குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்தில் வர்த்தகம் பயின்ற இவர் சிபிஏ போன்ற பட்டயப் படிப்பிலும் தேர்ச்சி பெற்றுள்ளார். சட்டம் பயில ஆசை இருந்தும் கிடைத்த வாய்ப்பான வர்த்தகத்தில் தன் திறமையை பொறித்த இவர் ஒரு தணிக்கையாளராக ஆஸ்திரேலியாவில் தொழில் புரிந்தார். அந்த காலகட்டத்தில் மிகுந்த செல்வ வாய்ப்பு மிக்க தொழிலாக இருந்தாலும் உள்ளார்ந்த ஆவல் ஈர்க்க மறுபடியும் தாயகம் திரும்பினார் சாணக்கியன். சாணக்கியன் 2015 நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக மட்டக்களப்பு மாவட்டத்திலே போட்டியிட்டதன் மூலம் தன் தேர்தல் அரசியலில் பிரவேசித்தார். இதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு முதல் தடவையாக தெரிவு செய்யப்பட்டார். இலங்கையின் இளைய அரசியல்வாதிகளில் மிகச்சிறந்த ஆளுமை திறன் கொண்டவராக போற்றப்படுகிறார். இவரின் மும்மொழி திறமையும் தன்னிகரற்ற ஆளுமையும் இவரின் புகழை மென்மேலும் உயர்த்துகின்றன. இவரது ஆளுமை திறன் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாது சிங்களவர்கள் மத்தியிலேயும் புகழடைந்திருக்கிறது. இன்றைய இளைஞர் மத்தியில் வீரியம் கொண்ட ஆளுமை மிக்க ஒரு தலைவராகவும் ஆதர்சமான பேச்சாளனாகவும் திறன் வாய்ந்த செயல் வீரனாகவும் அடையாளம் காட்டப்படுகிறார் சாணக்கியன். ஒத்துவில் முதல் பொலிகண்டி வரையான போராட்ட ஊர்வலத்தின் கதாநாயகனாக மிளிர்ந்தது இதற்கான பெரும் சான்றாகும். இத்தகைய இளம் அரசியல்வாதியை, நல்ல ஆளுமையை திகடச்சக்கரவின் ராஜகிணத்தடி நிகழ்வுக்கு வரவேற்பதில் திகடச்சக்கர மகிழ்வடைகிறது.